हाय हेलो वेलकम टू मई चैनल इनके नम्बर चैनल सुवयान सूपरान सेमिया पायसम एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम वांग तेवयान पोरुल्गल 100 ग्राम अलवु सेमिया 200 ग्राम अलवु जीनी काय्चिन पाल ओरु कप बादाम पाल मिक्स नेय् मुंदिरी द्राक्षै इप्पो नम्म स्टव ऑन पण्णि कडाय वच्चिरलाम कडाय नल्ला कायट्टुम काय्चिनदुक्कु अप्पुरम् कूड नम्म 2 स्पून अलवुक्कु नेय् सेर्त्तुक्कलाम் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம உடைச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு இப்போ இது கூட நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா வறுபட்டுச்சு இத இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில நம்ம சேமியாவை சேர்த்து மீடியம் फ्लेம்ல நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாவை கொஞ்சம் கை விடாம பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் எல்லா சேமியாவும் ஒன்னு போல வறுபடும் சேமியாவை நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்ல நானு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன் இந்த தண்ணியை நம்ம இப்போ ஸ்டவ்ல போட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி கொதி வந்ததும் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற சேமியாவை அதுகூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேமியா நல்லா வேகட்டும் பாருங்க சேமியா நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜீனி கரையட்டும் ஜீனி கரஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு காச்சன பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாதாம் பால் மிக்ஸ் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீய சிம்ல வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாயசத்துக்கு கூட நீங்க ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பாதாம் பால் மிக்ஸ்லயே பாதாம் ஏலக்காய் குங்குமப்பூவோட फ्लेवर இருக்கும் இதில நம்ம மில்க் மேலாம் சேர்த்திருக்கிறதுனால இதோட फ्लेवर ரொம்பவே ரிச்சா நல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்